ஹாய், ஐம் டாக்டர் கவிதா. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து நம்மளோட டீத்தில், அதாவது நம்மளோட கம்மில் வர ரிசெஷனை பற்றி தான். அதில் வர இன்ஃப்ளமேஷன், அதுக்கான காரணங்கள், அதுக்கான சொல்யூஷனும் நாங்கள் லாஸ்ட்டாக இதில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் இப்போ வந்து ஃபிசிக்கல் கன்சல்டேஷன் வந்து சென்னையில் வெஸ்ட் சைடு அப்படில ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் அண்ட் சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் ரெண்டுமே இருக்குது. நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது, கப்பிங், மோக்ஸிங், அந்த மாதிரி. வெயிட் ரிடக்ஷனுக்கான ஒரு ஸ்பெஷல் சென்டர் கூட தான் என்னோடது. அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் வந்து உங்களுக்கு அவைலபிள், கன்சல்டேஷன் அண்ட் கவுன்சிலிங். என்னோட நம்பரில் வந்து சப்போஸ் நீங்கள் ஃபிசிக்கலாக வர முடியலைன்னா ஃபோன் கவுன்சிலிங் அண்ட் கன்சல்டேஷன் பெய்டு தான். அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு அதோட என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் அது தான். அதில் டீட்டெயில் கேட்டதுக்கப்புறம் கன்வீனியன்ஸான இதில் வந்து நீங்கள் ஃபோன்லேயே வந்து உங்களோட தேர்வு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம டீத்தில் வர அந்த ப்ராப்ளம் வந்து எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கம் ரிசெஷன் சொல்கிறது வந்து நம்மளோட இந்த கம் இருக்குல்லையா, அந்த டீத்து வந்து கொஞ்சம் மேலேயே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதாவது விசிபிளாக நமக்கு வந்து டீத்தோட போன்னு சொல்லுவோம், அந்த கடைசியாக இருக்க அந்த ஒரு லாங்காக இருக்கும் இல்லையா, அது நமக்கு விசிபிளாக தெரிய மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த கம்மில் வர இன்ஃப்ளமேஷன், பெரிடோனைட்டிஸ்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த இன்ஃப்ளமேஷன் வர்றதுக்கான காரணங்கள், ஒரு குறிப்பிட்ட காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஹைஜின், ஓரல் ஹைஜின் ப்ராப்பராக இல்லாமல் நம்ம சாப்பிட ஃபுட்டு பார்ட்டிக்கல் அந்த இடத்துல இருந்து அங்கே வந்து பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் வரதுனால வரலாம். அதே மாதிரி நம்ம ரொம்ப ஹார்டாக ப்ரஷ் பண்ணுறதுனாலே கூட வரலாம் இன்ஃபெக்ஷனோ இன்ஜுரியோ வந்து இன்ஃபெக்ஷன் வரலாம். இன்னொன்று வந்து நம்ம வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் சிலவங்க ஃபீமேலுக்கு பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி ஸ்டேஜில், அதே மாதிரி மெனோபாஸ் ஸ்டேஜில் கூட வந்து இந்த ப்ராப்ளம் வரலாம். ஸ்மோக்கிங் பண்ணவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரலாம். அதே மாதிரி டயபெட்டீஸ் இருக்கவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரலாம். ஸோ மெயினாக வந்து நம்மளோட ப்ரெஷிங் மெத்தேடு வந்து நம்ம வந்து கவனமாக இருக்கணும். இப்போ நான் வந்து இதில் ஹோம் ரெமெடி தான் சொல்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஓரல் ஹைஜீன் நல்லா பார்த்துக்கணும். அதாவது நம்ம டின்னர்ஸ் முடித்து நைட்டில் தூங்கிறதுக்கு முன்னாடி ப்ரெஷ் பண்ணுறது நல்லது. அது நிறைய நேரம் ஹார்டாக ப்ரெஷ் பண்ணணும் கிடையாது, ஆனால் நம்மளோட ஃபுட் பார்ட்டிக்கல், நம்ம சாப்பிட சாப்பாடு வந்து உள்ளே இருக்காமல் அதை வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி நீங்கள் எப்போ ப்ரெஷ் பண்ணாலுமே நம்மளோட ப்ரெஷிங் மெத்தேடு வந்து அந்த சர்க்குலர் மோஷனாக இருக்கணும். இப்போ நம்ம ப்ரெஷ் பண்ணி இந்த மாதிரி பண்ணாமல் ஸோ அந்த சர்க்குலர் மோஷனில் பண்ணும்போது அந்த நம்மளோட டீத்துக்கு மிடில் இருக்க அந்த ஃபுட் பார்ட்டிக்கல் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். இன்னொரு ஹோம் ரெமெடி அப்படின்னு சொல்கிறது, இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னா, இந்த கம் ரெசிஸ்டன் இருக்குன்னா, ஜென்ரலாக நீங்கள் வந்து மசாஜ் பண்ணுங்கள். இந்த கம் ஏரியா வந்து மசாஜ் பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து அப்பர் பார்ட் இல்லைன்னா நீங்கள் லோவர் டவுனாக மசாஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த ஃபுல் ஏரியா நம்மளோடது கம் மசாஜிங்னு சொல்லுவோம். அப்பர் பார்ட்டில் வந்து லோவர் போர்ஷன், லோவர் சைடாக நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி லோவர் போர்ஷனில் மேலே மாதிரி, அதாவது அப்பர் போர்ஷனில் மசாஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மசாஜ் பண்ணுங்க, அந்த ஏரியாவில் வந்து அந்த கம்மோட சர்க்குலேஷன் கரெக்டாகி அது கொஞ்சம் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து ஹோம் ரெமெடியில் வந்து வார்ம் வாட்டர், லுக்வார்ம் வாட்டரில் கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுட்டு நம்ம வந்து வாயில் ஒரு கொஞ்சம் நேரம் அந்த நம்ம ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து ஆயில் புல்லிங்னு சொல்லுவோம். நம்ம வாயில் ஒரு 2 டீஸ்பூன் அது வெர்ஜின் ஆயில் வந்து, கோகனட் ஆயில் வந்து வாயில் வச்சுட்டு, அது காலையில் ஏர்லி மார்னிங்கு ப்ரெஷ் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட நேரம் நம்ம வந்து ஹோல்டு பண்ணிக்கணும். அதாவது ஒரு 4 to 5 minutes இனிஷியல் ஸ்டேஜில் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி 10 minutes வரைக்கும், 15 minutes வரைக்கும் நீங்கள் வந்து அந்த ஆயில் புல்லிங் வாயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மலாக ப்ரெஷ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து டர்மரிக்கும் வாட்டரும் மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட கம் ஏரியாவில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட மினிட்ஸ், ஒரு ஃபியூ மினிட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது உங்களோட ஓரல் ஹைஜின் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் சி, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், இந்த மூணுமே டெஃபிஷியன்சி இருந்தால் கூட நமக்கு இந்த ஓரல் ப்ராப்ளம் வரலாம். ஸோ நீங்கள் சாப்பிடும்போது உங்களோட சாப்பாடில் வந்து ஹெல்த்தியான பேலன்ஸ் டயட் இருக்கிறது வந்து நீங்கள் கவனிக்கணும். விட்டமின் சி, விட்டமின் ஏ அண்ட் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து மிக்ஸ் ஆன ஃபுட்டு, அதாவது வெஜிடபிள், ஃப்ரூட்ஸு, நட்ஸ், அந்த மாதிரி ஹெல்த்தியான சாப்பாடை நீங்கள் சாப்பிட வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம பல்லில் வர விஷயங்கள் வந்து அண்டிலெல்லாம் நமக்கு அது வலி வர வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப கேர் பண்ண மாட்டோம். பட் பல்லில் வலி வந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்களே வந்து உங்களை செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும்,
அது நீங்கள் கேர்ஃபுல்லாக இல்லைன்னா ஆக்சுவலி நம்மளோட டீத் ப்ராப்ளம் வந்து சம்டைம் நம்மளோட வந்து ஹார்ட் ப்ராப்ளம் கூட கனெக்டடாக இருக்குது. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது, ஆனால் டீத்தில் இருக்க இன்ஃபெக்ஷனால் சம்டைம் நமக்கு வந்து இன்னும் வேறு நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்மளோட கம்மை வந்து நீட்டாக க்ளீனாக ஹைஜீனாக வைக்கிறதுக்கு ஒன்று ப்ரெஷிங் மெத்தடு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம சாப்பிட்டு முடித்தோடனே அட்லீஸ்ட் மினிமம் 2 times நம்ம பண்ணிக்கலாம். அது நிறைய நேரமும் ரொம்ப ஹார்ஷாக பண்ணுறதில் மீனிங் கிடையாது. பண்ணுறது வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸாக இருந்தால் கூட நம்ம வந்து கரெக்டான மெத்தேடில் நம்ம அதை பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த மசாஜிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மசாஜிங் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி இந்த கம் மசாஜிங் பண்ணிக்கலாம். ஆயில் புல்லிங் அந்த சால்ட் வாட்டரில் வாஷ் பண்ணுறது இல்லைனா அதை நம்ம வந்து கவிழில் இது பண்ணுறது நல்லது. அதே மாதிரி அலோவேரா ஜெல்லு கூட நம்ம நேச்சுரலாக கிடைக்கிது, நம்மளோட கம் ஏரியாவில் அப்ளை பண்ணுறது நல்லது. இப்போ டர்மரிக்கு ஆகட்டும், நான் சொல்கிற இந்த அலோவேரா ஜெல் எல்லாமே ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தான். அதாவது இன்ஃப்ளமேஷன் இன்ஃபெக்ஷன் ஆகிறது வந்து தடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோடய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோ தேவைன்னா ரிக்வஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.